ஏற்பட்ட நெஞ்சை புகவிட்டு ஆத்துன்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? அதான் பெரிய பால மனசு சரியில்லைன்னா கட்டு கட்டா ஊதி தள்ளுறாங்களே, அதானே? அதுக்கு அது அர்த்தம் இல்ல. ஒவ்வொருத்தருக்கும் ஒன்னொன்னு பிடிக்கும். உனக்கு என்ன பிடிக்கும்? டான்ஸ். உனக்கு என்ன பிடிக்கும்? பாட்டு பாடுறது பிடிக்கும். பாட்டு பாடுறது பிடிக்கும். உனக்கு என்ன பிடிக்கும்? டான்ஸ். ஸோ ஒவ்வொருத்தருக்கு ஒன்னொன்னு பிடிக்கும். ஒருத்தவங்களுக்கு பாட்டு பாடுறது பிடிக்கும், ஒருத்தவங்களுக்கு டான்ஸ் ஆடுறது பிடிக்கும், பசங்களை பொறுத்த வரைக்கும் ஜிம்முக்கு போகிறது பிடிக்கும், கிரிக்கெட் விளையாடுறது பிடிக்கும். இந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கு ஒன்னொன்னு பிடிக்கும். ஒருத்தவங்களுக்கு மனசு சரியில்லாத போது அவங்க அதையே நினச்சிக்கிட்டு அதையே யோசிச்சுட்டு உட்காரக்கூடாது. அப்போது அவங்களுக்கு என்ன விஷயம் பிடிக்குமோ அந்த விஷயத்தில் மனசை செலுத்தணும். அதை மனசை செலுத்துறதுக்கு தான் புகவிட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. புண்பட்ட நெஞ்சை புகவிட்டு, புக அப்படின்னா புகுத்தி செலுத்தி, நமக்கு பிடிச்சமான விஷயத்தில் நம்ம மனசை செலுத்தி நம்ம மனசை தேத்திக்கணும். அதுக்கு அர்த்தம் தான் புண்பட்ட நெஞ்சை புகவிட்டு ஆத்து அப்படின்னு. புரியுதா? ஓகே.